ஆராதனை குறித்து தெளிவில்லாமலே பலர் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா சாம்பார் வேற, ரசம் வேற, கூட்டு வேற, ஊறுகாய் வேற, தயிர் வேற, விதவிதமான உணவுகள் இருக்குது. உள்ள எல்லாமே ஒரே வயிற்றுக்குள்ளே போனாலும் வெளியேருந்து போகும்போது நம்ம எல்லாம் தனித்தனியாக தான் சாப்பிட்றோம். சாம்பார், தயிர், ரசம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சாப்பிட முடியுமா? அது நல்லா இருக்குமா பாருங்கள். அதான் ருசித்து நம்ம சாப்பிட்றோம். அதுபோல் ஆராதனையிலையும் நம்ம நல்லா உணர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நிறைய பேர் ஆராதனைன்னா டான்ஸ் ஆடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. பிரியமானவர்களே, நம்ம சிறு குழந்தைகளை போல நடனத்தோடு கர்த்தரை துதிக்கலாம், ஆனால் அந்த நடனம் கூட ஒரு பரிசுத்தமான விதத்தில், ஒரு ஒழுக்கமான விதத்தில் இருக்க வேண்டும். சும்மா டப்பாங்குத்து ஆடுற மாதிரி, சினிமாவில் ஆடுற மாதிரிலாம் நீங்கள் ஆடி ஆராதனை நடத்துவது அது பிசாசனுடைய ஆராதனையாக மாறிடும். அப்போ ஆராதனையில் நமக்கு ரொம்ப தெளிவு வேணும். நிறைய பேருக்கு இந்த தெளிவு இருப்பது இல்லை. ஆகவே ஆராதனையில் முதல் பகுதி நன்றி, சோத்திரம், இதெல்லாம் சொல்லி மனதார ஆண்டவரை நன்றியோடு போற்ற வேண்டும். இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி துதிக்கிற பகுதி. நன்றிக்கும் துதிக்கும் என்ன வித்தியாசம்னா, நன்றி என்பது நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, பெறப்போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவது, அதுதான் நன்றி. எனக்கு வீடு தந்தீங்க நன்றி, என்னை ரட்சித்தீங்களே நன்றி, என்னை அபிஷேகம் பண்ணினீங்களே நன்றி. இப்படி கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லணும். அதில் அடுத்த பகுதி துதி. துதி என்பது ஆண்டவரை புகழுவது, ஆண்டவரை உயர்த்துவது. நல்லவரே அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு துதி. அவரை உயர்த்துகிறோம். வல்லவரே, பெரியவரே, அற்புதரே, வானத்தை பூமியை படைத்தவரே அப்படி சொல்கிற மாதிரி இது துதி. செங்கடலை ரெண்டாய் பிளந்தவரே, அதன் நடுவே தமது ஜனங்களை நடத்தினவரே, இது துதி. இந்த துதியில் ரொம்ப புகழ் வார்த்தைகளை ஆண்டவருக்கு பயன்படுத்தலாம். இப்போ உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியை எவ்வளவோ புகழ்கிறாங்க தொண்டர்கள், எதைய தெய்வமே வாங்க, புரட்சி தலைவரே, தலைவியே என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனால் நம் தேவன் தான் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமானவர். ஹல்லேலூயா. எல்லா துதிகளுக்கும் அவர் தான் தகுதியானவர். சிலருக்கெல்லாம் சில வார்த்தையை சொல்லி புகழ் பாடுவாங்க, துதி பாடுவாங்க, அந்த வார்த்தைக்கு அவருக்கு தகுதியே இருக்காது. ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை ஒரு முறை படித்தேன். ஒரு தலைவருக்கு பாராட்டு விழா வைக்கணும்னு ஒரு விழா நடத்தினாங்களாம். அப்போ அந்த பாராட்டு விழாவில் தலைவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விலை உயர்ந்த பொருள், ஒரு சின்ன டப்பாவில் மறைச்சி இதை கொடுக்கணும் அப்படின்னு தலைவருக்காக அந்த பரிசை பாராட்டு விழா கொடுக்கணும்னு வாங்கி வச்சுருந்தாங்க. கடைசியில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமாக நடக்குது ஃபங்க்ஷனில், இப்போ பாராட்டு விழா நடத்தும் போது அந்த கிஃப்டை கொடுக்கணும். கிஃப்ட் எங்கே எங்கேன்னு தேடுறாங்க, கிஃப்டை காணல மேடையில். உடனே கொஞ்ச நேரம் அங்கங்கே தேடி எல்லாரும் தொண்டர்கள் எல்லாம் பரபரப்புன்னு பரபரப்பாக இருக்கும்போது அந்த தலைவர் கேட்டாராம், என்ன தேடுறீங்க? இல்லையா, உங்களுக்கு கொடுக்கணும்னு விலை உயர்ந்த ஒரு கிஃப்ட் வச்சுருந்தோம், அதை காணலை அப்படின்னு. உடனே அவர் தன்னுடைய சேர்லையே தனக்கு கீழா, ஓ இதைத்தான் தேடுனீங்களா, இந்தாங்கன்னு கொடுத்தாராம். பாருங்க, அவருக்கு தான் அதை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் அவர் அதையே ஆட்டையை போட பார்த்துருக்காரு. ஆட்டையை போடன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன், இது திருநெல்வேலி பாஷையில் சுட்டுட்டாண்டியா, சுட்டுட்டாயா அப்படிமா. சுட்டுட்டான்னா துப்பாக்கி வச்சு சுடுறது இல்லை, ஒரு பொருளை அபகரிச்சிட்டான்னா அதுக்கு பேர் சுட்டுட்டான், ஆட்டையை போட்டுட்டான் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த தலைவர் ஆட்டையை போடுற ஆளாக இருந்திருக்கிறார். நம் தலைவர் அப்படிப்பட்டவர் அல்ல, நமக்காக ஜீவனையே தந்தவர். ஹல்லேலூயா.